என கருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறார், உங்களை வாழ்ந்திருக்க செய்ய போகிறார், உங்களை வாழ வைக்கப் போகிறார். யோவான் 10:10 வாசிக்கிறோம், பொல்லாத பிசாசு திருடனாக நம்மிடம் திருடவும் நம்மை கொல்லவும் நம்மை அழிக்கவும் வருகிறான், ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். ஆம், யோவான் 14:6 வாசிக்கிறோம், இயேசு சொல்கிறார், நானே ஜீவன், நான் மரித்தேன். ஒவ்வொருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்த்தேன், ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தேன். ஆகவே மரணத்தின் வழியே கடந்து சென்றேன், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரால் நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் பிழைத்திருக்கிறேன். I am alive forever. உயிரோடு இருக்கிறேன், மனம் கலங்காதிருங்கள், ஆண்டவர் உங்களையும் அப்படியே உயிர்ப்பிப்பார். பொல்லாத பிசாசு திருடியிருக்கலாம், கொன்றிருக்கலாம், அழித்திருக்கலாம், ஆனாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் உங்களை பிழைக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய பரிபூர்ண ஜீவனை உங்களுக்குள் அனுப்புகிறார். இயேசுவே, நீரே ஜீவன், எனக்குள் வாரும், நான் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன், ஏனென்று கேட்க மாட்டேன், எனக்கு ஜீவனாகிய உம்மை நீர் தரிப்பிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அவர் வருகிறார், அவருடைய ஜீவன் இறங்குகிறது உங்களுக்குள், அவருடைய ஜீவன் வந்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. தைரியமாக இருங்கள். ஆண்டவருடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? யோவான் 3:16 படி அது நித்திய ஜீவன், எப்பொழுதும் கிரியை செய்யும் ஜீவன். அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றி, உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஜீவனால் நிரப்புகிறது. இன்னும் வேதம் கூறுகிறது, யோவான் 10:10 பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ட் லைஃப், வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அருளப்படும் ஜீவன், அபண்டன்ட் லைஃப். இன்னும் யோவான் 6:35 அவர் ஜீவ அப்பமாக நமக்கு இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அந்த வார்த்தை படிக்கும் பொழுதே, அதை எடுத்து எனக்கு இது வேண்டும், இவர் வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அவருடைய ஜீவன் நம்மை நிரப்புகிறது, நிரப்புகிறது, ஜீவனால் நிரம்புகிறோம். இன்னும் யோவான் 8:12 வாசித்து பாருங்கள், ஜீவ ஒளி நமக்குள் பிரகாசிக்கிறது, அவருடைய ஜீவ ஒளி வந்து நம்மை நிரப்புகிறது. இருள் மூடும் பொழுது என்ன செய்ய போகிறேனோ தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது நீ பயப்படாது என்று சொல்லி இருளில் இருக்கும் நம்மை பிரகாசிப்பிக்க செய்யும்படியாக அவருடைய ஜீவ ஒளியினால் நிரப்புகிறார். கலாத்தியர் 2:20 வாசித்து பாருங்கள், அதிலே பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், அவர்தான் ஜீவன், அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் ஒன்றுமில்லாமல் போகட்டும், இயேசு வெளிப்படட்டும் என்று, இயேசுவாகிய ஜீவனை தரித்து கொண்டு இயேசுவையே அவர் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார், அவராலேயே வாழ்கிறார். அந்த அருளை கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார். இயேசப்பா, நீரே ஜீவன், நீரே ஜீவ ஒளி, நீரே ஜீவ அப்பம். நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம் உமது ஜீவனால். அந்த அருளை நீ தருவதற்காக மக்கள் நன்றி இயேசுப்பா, நன்றி. அந்த பிள்ளைகளை வாழ வையும், பிழைக்க வையும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.